வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதிர்த்து பேச போகிறோம்னா டாப் 10 ஹையஸ்ட் பெரிய தமிழ் டேரக்டர் 2023 லிஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க. 10th பிளேஸில் பா ரஞ்சித் இருக்காரு. இவர் வந்து ஒரு படத்துக்கு 15-20 கோடி வாங்குறாரு. ஸோ சார்பட்டை பரம்பரை ஹிட் ஆனதுனால அவருடைய சேலரி இன்னும் அதிகப்படுத்துக்காக சொல்லப்படுது. 9th பிளேஸ் ஹெச் வினோத், இவர் வந்து 20-25 கோடி வாங்குறாரு. ஸோ லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன துணிவு படத்துக்கு 25 கோடி வாங்கியிருக்காரு ஹெச் வினோத். ஸோ அதனால 9th பிளேஸை பிடிச்சிருக்காரு. 8th பிளேஸில் நெல்சன் திலீப்குமார், இவர் வந்து பீஸ்ட் படத்துக்காக 25-30 கோடி வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் இவர் வந்து 8th பிளேஸில் பிடிச்சிருக்காரு. 7th பிளேஸில் கார்த்திக் சுப்ராஜ், இவர் வந்து ஒரு படத்துக்கு 25-30 கோடி வாங்குறாரு. ஸோ கரண்டாக இவர் வந்து ஜிகர்தண்டா XXX படத்தை டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 6th பிளேஸில் சித்தி சிவா, இவர் ஒரு படத்துக்கு 25-30 கோடி வாங்குறாரு. ஸோ கரண்டாக இவர் வந்து சூர்யா வச்சு கங்குவா படத்தை டேன்ஷன் பண்ணுறாரு. 5th பிளேஸில் வெற்றி மாறன், இவர் ஒரு படத்துக்கு 30-40 கோடி வாங்குறாரு. ஸோ ஹீரோக்கு ஹீரோவுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய சேலரியும் ஏற்றி படிச்சுக்குவார். 4th பிளேஸில் மணிரத்னம், இவர் வந்து புன்னியின் செல்வன் பாகம் 2 படத்துக்கு 40-50 கோடி வாங்கியிருக்காரு. 3rd பிளேஸில் லோகேஷ் கனகராஜ், இவர் வந்து ஒரு படத்துக்கு 40-50 கோடி வாங்குறாரு. ஸோ விக்ரம் படத்துக்கு 40-50 கோடி வாங்கப்பட்டதுனால 3rd பிளேஸில் கொடுத்துருக்காரு. 2nd பிளேஸில் அட்லி, இவர் ஒரு படத்துக்கு 50 கோடிக்கு மேலே வாங்கப்படுது. ஸோ அடுத்து இவர் வந்து எஸ்ஆர்கே வச்சு படத்தை டேரக்ஷன் பண்ணுறாரு. 1st பிளேஸில் சங்கர், இவர் ஒரு படத்துக்கு 60-25 கோடி வாங்குறாரு. ஸோ இதுதான் நம்ம தமிழ் சினிமா டேரக்டர் போய் கரண்டாக அதிகமான சம்பளம் வாங்குற டேரக்டர் லிஸ்ட். ஸோ நான் சொன்ன பேசுகிறேன், உங்களுக்கு ஓகே இருந்தால் மறக்காமல் ஃபன் பண்ணுங்க.